epaper.maalaimurasu.co என்ற இணைய முகவரியில் உங்கள் வீட்டில் இருந்தபடியே மாலைமுரசு மின்னதலை இலவசமாக மொபைல் போனில் படிக்கலாம். தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவிட்டதற்கு சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் யோகேஸ்வரன், இதுகுறித்து கூடுதல் விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. பிரபாவதி, இந்தியா முழுவதுமே இந்த ஊரடங்கானது 17 தேதி வரை அமலில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மத்திய அரசு கொடுத்த சில தளர்வுகளின் அடிப்படையில் ஆரஞ்சு மற்றும் பச்சை மண்டலங்களில் மதுபான கடைகளை திறந்து கொள்ளலாம் என்று அந்தந்த மாநில அரசுகளே முடிவெடுத்து தொடர்ச்சியாக திறக்கப்பட்டு வருகின்றன. இந்தியாவை பொறுத்தமட்டிலும் கிட்டத்தட்ட 18 மாநிலங்களில் மதுபான கடைகள் திறக்கப்பட்டுள்ளது. அதில் தமிழகமும் ஒன்று நேற்று மாலை வரை திறக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்கள் நீதி மய்யம் கட்சி மற்றும் வழக்கறிஞர் ராஜேஷ் இருவருமே உயர்நீதிமன்றம் கொடுத்த சரியான முறைகளை மாநில அரசு கடைபிடிக்கப்படவில்லை என்றும், மதுபான கடைகளில் கூட்டம் அலைமோதுகிறது, சமூக விலகலை கடைபிடிக்கவில்லை, அதே நேரத்தில் உயர்நீதிமன்றம் கொடுத்த அனைத்து விதிமுறைகளுமே கடைபிடிக்கப்படவில்லை என்றும் அந்த வழக்கை மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கொண்டு வந்தார்கள். வழக்கை விசாரித்த நீதிபதிகள், அதாவது இந்த ஊரடங்கு உத்தரவு முடியும் வரை ஆன்லைனில் மட்டுமே மது விற்பனை நடைபெற வேண்டும் என்றும், நேரடியாக மதுபான பிரியர்கள் சென்று மதுபான கடைக்கு சென்று வாங்கக்கூடாது என்ற ஒரு உத்தரவையும் பிறப்பித்தார்கள். இது தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதை எதிர்த்துதான் தற்போது டெல்லியில் இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்துள்ளது. அதாவது தமிழக அரசு தரப்பிலிருந்தும் சில வாதங்களானது அந்த இதில் வைக்கப்பட்டுள்ளது, கொடுக்கப்பட்டுள்ள பெட்டிஷனில். என்னவென்றால், தமிழக அரசு உயர்நீதிமன்றம் கொடுத்த அனைத்து விதிமுறைகளுமே தமிழக அரசு பின்பற்றி இருக்கிறது. மதுபான கடைகள், அதாவது கிட்டத்தட்ட 3558 மதுபான கடைகள் திறக்கப்பட்டது. அந்த அனைத்து கடைகளிலுமே சமூக விலகல் முறையாக பின்பற்றப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கொடுத்த அனைத்து விதிமுறைகளுமே முறையாக பின்பற்றப்பட்டு வருகிறது. அதனை தொடர்ச்சியாக தமிழக காவல்துறை மற்றும் தமிழக அரசும் கண்காணித்து வருகிறது. இதில் எந்த ஒரு சமூக விலகல் பின்பற்றப்படவில்லை என்பது ஏற்க முடியாத கருத்து உள்ளது என்று தற்போது தமிழக அரசு உயர்நீதிமன்றத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தற்போது மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. இது ஒரு புறம் இருந்தாலும், கடந்த 2 முன்பு இதே போல ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்தது. வீடியோ கான்பரன்சிங் மூலம் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தலைமையில் நடைபெற்ற அந்த ஆலோசனையில் உச்சநீதிமன்றம் ஒரு கருத்தை தெளிவாக பதிவு செய்தது. என்னவென்றால், மாநில அரசுகள் ஆன்லைனில் மட்டும்தான் மது விற்பனை நடத்த வேண்டும் என்பதை எங்களால் வலியுறுத்த முடியாது. ஆனால் மாநிலங்கள் மது விற்பனையை ஆன்லைனில் நடத்தினால் நன்றாக இருக்கும், பெரிதளவு சமூக விலகலை கடைபிடிக்க முடியும், இதனை அந்தந்த மாநில அரசுகளை ஆலோசனை செய்து முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் என்ற ஒரு அறிவுரையுமே வழங்கியிருந்தது. இந்த நேரத்தில் தான் தற்போது தமிழக அரசு மேல்முறையீடு செய்துள்ளது. இந்த வழக்கானது விரைவில் விசாரணைக்கு எடுக்கப்படும். இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த எதிர்த்தரப்பு வாதியான வழக்கறிஞர் ராஜேஷ் தரப்பிலிருந்து கேவியட் மனு தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த சில நிமிடங்களுக்கு முன்பு கூட நாம் அவரை தொடர்பு கொண்டு பேசிய பொழுது கேவியட் மனு தாக்கல் செய்வது உறுதியாக இருக்கிறது. ஏனென்றால் உயர்நீதிமன்றத்தில் கொடுத்த பொழுது அந்த வழக்கில் வாதாடிய நபர் நான் தான். தமிழக அரசு மற்றும் காவல்துறையினர் அந்த மதுபிரியர்கள் சமூக விலகலை கடைபிடிக்கவில்லை என்பதற்கான ஆதாரங்கள் எங்களிடம் இருக்கிறது, அதனை உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்போம். இந்த வாதங்களானது முன்னெடுக்கும் பொழுது, அதாவது தமிழக அரசு மேல்முறையீடு செய்திருக்கதை வாதங்களாக முன்னெடுக்கும் பொழுது தன்னுடைய அந்த வாதத்தையும் உச்சநீதிமன்றம் ஏற்க வேண்டும் என்று அந்த கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளார்கள். இந்த வழக்கானது விரைவில் விசாரணைக்கு வரும் பட்சத்தில் இருவருடைய அந்த வாதங்களையுமே முன்னெடுத்து அதற்கு சரியான தீர்ப்பு கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் ஏற்கனவே உயர்நீதிமன்றம் இதற்கு அழுத்தமாக எந்த ஒரு தீர்ப்பும் கொடுக்க முடியாது, மாநில அரசுகள் ஆலோசித்து முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்று அனைத்து மாநிலங்களுக்குமே பொதுவாக ஒரு ஆலோசனை வழங்கியிருக்கக்கூடிய நிலையில் இந்த மேல்முறையீடானது எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தமிழக அரசு மேல்முறையீடு செய்துள்ளது, சமூக விலகல் கடைபிடிக்கப்படவில்லை, சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த அனைத்து விதிமுறைகளுமே கடைபிடிக்கப்படவில்லை என்பதற்கான ஆதாரங்களையும் வழக்கறிஞர் ராஜேஷ் கேவியட் மனு தாக்கலுடன் இணைத்து உச்சநீதிமன்றத்தில் கொடுக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்த நிலையில், இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்பொழுது அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். கூடுதல் தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.